அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதின் பின்னால் முஸ்லிம்களுக்கிடையிலே மிக மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். நல்லவர்களால் எதனையுமே செய்ய முடியாமல் தீயவர்களின் ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடியவர்களின் பலம் மேலோங்கி இருந்ததை நாங்கள் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே சிஃபீன் என்ற யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்த காலத்திலே சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். சிலர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணியிலும் மற்றும் சிலர் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணியிலும் இருந்தார்கள். இந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களின் நிலை பற்றி குறிப்பிடும் பொழுது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தனக்கு ஹிலாபத் கிடைக்க வேண்டும், நான் ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று அவர்கள் கூறவில்லை. அதற்காக வேண்டி அவர்கள் போராடவும் இல்லை. இதனை பற்றி அவரிடத்திலே மக்கள் கேட்ட நேரத்தில் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தத்தை அவர்கள் ஆரம்பிக்கவும் இல்லை. அடுத்ததாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு ஹலீஃபா தான் இருக்க வேண்டும், எனவே அனைவரும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். அதாவது மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் அனைவருமே முஸ்லிம்களுடைய ஒரே ஒரு ஹலீஃபாவான அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். யார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்யவில்லையோ அவர்கள் பிரிவினைவாதிகள், அவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். இதே நேரத்திலே மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் தங்களுக்கு பைஅத் செய்வது கடமை இல்லை என்று கருதினார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்யாமைக்காக தாங்கள் கொலை செய்யப்பட்டால், தங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கப்பட்டால் நாங்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக மாறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். இது மாத்திரமல்ல, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவரை கொலை செய்தவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில் இருக்கின்றார்கள், அவர்கள் பலத்தோடு இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அநியாயத்தை தடுக்காமல் இருந்தால் அவர்கள் எங்கள் மீது எல்லை மீறி விடுவார்கள். அதேபோன்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களுக்கு பழிவாங்கக்கூடிய, அவர்களை தண்டிக்கக்கூடிய பலமும் இல்லை. எனவே இந்த கொலையாளிகளை தண்டிக்கக்கூடிய, எங்களுக்கு நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஹலீஃபாவுக்கே பைஅத் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். இந்த வகையிலே இந்த சஹாபாக்களுக்கிடையிலே ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டை சுருக்கமாக இவ்வாறு நாங்கள் நோக்கலாம். ஒன்று, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை தண்டிப்பதற்கு அவர்கள் மறுக்கவில்லை, ஆனால் அதற்கு தாமதம் கொடுத்தார்கள். ஏனென்றால் முதலாவது முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், முஸ்லிம்களை ஒரே ஹலீஃபாவின் கீழ் கொண்டு வர வேண்டும், அதற்கு பின்னால் அதனை பற்றி விசாரிப்பதற்கு அவர்கள் முடிவு செய்தார்கள். இதற்கு மாற்றமாக உடனடியாக அவர்கள் இந்த விடயத்திலே அவர்கள் ஈடுபட்டால் மேலும் ஃபித்னா அதிகரிக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு மாற்றமான கருத்தை கொண்டிருந்தார்கள். அதாவது முதலாவதாக மிக விரைவாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களுக்குரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இதனை தாமதிக்கக்கூடாது, விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த கருத்து வேறுபாட்டின் அடிப்படையிலேதான் அவர்களுக்கிடையிலே யுத்தம் நடைபெற்றது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுடைய இத்திஹாதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கிடையிலே ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாட்டின் காரணமாக அந்த யுத்தம் ஏற்பட்டது.
எனவே எம்மை பொறுத்தவரையிலே எந்த ஒரு சஹாபியையும் பற்றி நாங்கள் தவறாக பேசக்கூடாது, அவர்களை பற்றி நல்லதையே நாங்கள் பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் மன்னித்தருள்வானாக.